ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமா சமையல் இன்னைக்கு நம்ம கோமா சமையல நல்லா காரசாரமான ஒரு பன்னீர் கிரேவி தான் செய்ய போகிறோம் நாங்கள் எப்படி செய்யுதுன்னு வீடியோக்கே போய் பார்க்கலாம் நானும் பன்னீர் கிரேவி சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருந்துச்சு இரநூறு கிராம் பன்னீர் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் பன்னீர் கூட ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பன்னீரும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பன்னீரும் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றி எல்லாம் பன்னீருமே பொறிச்சு எடுத்துக்கலாம் பேன் வச்சிடலாம் பேன் நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெயை நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஒரு பன்னீரா சேர்த்துக்கலாம் பன்னீர் ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் நல்லா கிளறி விட்டுடலாம் இது அப்படியே எல்லா பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகணும் பன்னீர் பொறிச்செடுக்க நிறைய எண்ணெயெலாம் தேவைப்படாது ஒரு நாலு ஸ்பூன் அளவு இருந்தாலே போதும் பன்னீர் நிறைய எண்ணெயோட பொரிச்சா நல்லா மசாலாவும் உதிர்ந்து போயிடும் அப்புறம் பன்னீர் வந்து ஹார்டாகிடும் சாஃப்ட்டாக இருக்காது இங்கே பாருங்கள் பன் மசாலா எதுவுமே உதிர்ந்தே போல பன்னீர் எல்லா பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் மறுபடியும் பேன் வச்சிடலாம் பேன் நல்லா காஞ்சிதோ ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகி வரட்டும் நெய் கூடையே கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிருச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் சோம்பு கூடையே ரெண்டு ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை மூணு லவங்கம் இது எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம் நாலு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் நல்லா செவக்க வதங்கிருச்சு ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து தான் நல்லா வதங்கிருச்சு இப்போ மூணு பெரிய தக்காளி நல்லா மிக்ஸியில் அடிச்சு வச்சுருக்கேன் அதே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே பன்னீர் பொறிச்சு எடுக்க உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இதுலேயும் கொஞ்சம் தேவையானாலும் சேர்த்துக்கலாம் அரைச்சி ஊற்றின தக்காளியிலேருந்து தண்ணி எல்லாமே சுண்டிட்டு இப்போ தக்காளி கொதிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ மசாலா எல்லாமே சேர்த்துலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் சேர்த்துருக்க மசாலா எல்லாமே எண்ணெயோடவே அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வதங்கட்டும் மசாலா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இதில் இருக்க எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு சின்ன கப் அளவு புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் தயிர் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சிட்ருக்கு குழம்பும் நல்லா கெட்டியாயிருச்சு நல்லா கிளறி விட்டுறலாம் வரத்து வச்சிருக்க பன்னீரை இதோட சேர்த்துடலாம் பன்னீர் சேர்த்ததும் மெதுவாக கிளறி விட்டுடலாம் ரொம்ப ஃபோஸெல்லாம் கிளறக்கூடாது பன்னீர் வந்து உடஞ்சிரும் மசாலாவோடவே பன்னீரும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேகட்டும் பன்னீர் மசாலாவோட சேர்த்ததும் நல்லா கொதி வந்துருச்சு நல்லா ஊறி இருக்கும் பன்னீரோட இப்போ லாஸ்டாக கொத்தமல்லியிலே தூவி இறக்கிடலாம் சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி நான் பரோட்டா கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம கம்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெரியவில் பார்க்கலாம் பாய்